இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. Hi nanba, welcome back to Head Thumbla Gaming Channel. So in the video la namba na pakaporam appo nam apply indha video la pathinga appadina ipala karna karanukku enna aachane therillanga daily daily pathinga appadina osile reward ah kudukran andha mari innikku pathinga appadina free ave permanent ah or bundle adukapra unlimited room card adukapra vandha diamond royal voucher gun create appdi appdin solli yegapa title la vandu kuduthirundanga na onnathey vandu vidalaya appdiye pathinga appadina vaangi pocket la podaya anchorite appindra ma na vandu vandukitte irundhen bro idu eppdi bro neenga eduthinga naanu vandu edukanum bro edathi vandu solli kudunga bro indha or event எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கோட வந்து வந்திருக்கீங்க. வெறும் 10 நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிக்கலாம். நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் எப்படி முடிக்கிறது அப்படின்ற வந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையெல்லாம் நம்ம கேமுக்குள்ள என்ன கன்ஸ்கின் ப்ரோ வரப்போகுது அதை வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலைப்பாஸ் ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன் ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லன்னா பாத்தீங்கப்பா எப்பா எட்ஸாட்லா அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி ரைட் ராம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி ப்ரோ முடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளா அதுக்கு நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் வந்து தேவைப்படும். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு நோப் ஐடி ஒரு பாட் ஐடி மட்டும் கண்டிப்பா வந்து இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ஐடியா வந்து ஏகப்பட்ட நோப் ஐடி எல்லாம் வந்து வச்சிருப்பீங்களே அந்த ஐடியை நீங்க வந்து எடுத்துங்க. அந்த ஐடியில ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் இருக்குங்க. அந்த நூப் ஐடியை ஒரு 2 வாரமா நீங்க லாகின் பண்ணாம இருந்திருக்கணும். ரீசென்ட் டைத்துல பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிருக்க கூடாது. இது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூல்ஸுங்க. மத்தபடி எந்த சிக்கலும் கிடையாது. இப்ப அந்த நூப் ஐடியை மட்டும் தெளிவா வந்து எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஐடிக்குள்ள போயிட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம். ஈவெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா KESEன்னா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோடு வந்து கொடுப்பாங்க. அது அப்படியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல எங்கேயாச்சும் வந்து எழுதி வச்சுங்க இல்ல எங்கேயாச்சும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா காப்பி எல்லாம் வந்து ஆக மாட்டேங்குதுங்க. சரி ரைட், இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் மெயின் ஐடியில போயிட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள கோடை மட்டும் தான் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா, இப்ப வந்து லாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட பாட்டி ஐடிக்குள்ள போறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாட்டி ஐடிக்குள்ள வந்து போங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு பாட்டி ஐடி பாத்தீங்க அப்படின்னா 2 வாரமா பிளே பண்ணாம கடந்திருக்கணும். லாகினே வந்து பண்ணிருக்க கூடாது. ஓகேவா, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டி ஐடியில வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தா வரும் இல்லையா அந்த மாதிரி தானே வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டுக்குள்ள வந்து போறேன். ஈவெண்ட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்டர் கோட் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்களா. இப்ப அங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஐடியில நான் ஒரு கோடை வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா KESE அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கோடை பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போடுறேன். அதே மாதிரி உங்களோட மெயின் ஐடியில நீங்க என்ன கோடை எடுத்தீங்களோ அதை போயிட்டு உங்களோட பாட்டி ஐடிக்குள்ள வந்து போடுங்க. போட்ட உடனே இன்வைட்டட் பை ஹிட் தமிழா அப்படின்ற மாதிரி என்னோட மெயின் ஐடி பேரை வந்து காட்டுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்வைட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நூப் ஐடியில ஒரு மாதிரி மிஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மெயின் ஐடியில ஒரு மாதிரி மிஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு நீங்க குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா அவனு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல மெயின் ஐடிக்கும் வந்து இந்த ரிவார்ட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நூப் ஐடிக்கும் வந்து எடுக்கலாங்க. சரி ரைட்டு ப்ரோ, இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க வச்சிருக்கீங்களே அந்த ஒரு நூப் ஐடியும் உங்களோட மெயின் ஐடியும் பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரே சமயத்துல சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்கணும். நீங்க என்ன மேட்ச் வேணாலும் வந்து போய்க்கலாங்க, லேன் வுல்ஃப் சிஎஸ்சி எது வேணாலும் வந்து போய்க்கலாம், ஆனா ஒரு 10 மேட்ச் சேர்ந்தாப்புல வந்து முடிச்சிருக்கணும். இப்படிதான் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. ஒரே சமயத்துல நீங்க 2 ஐடியுமே பிளே பண்ணா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிசில வந்து மெயின் ஐடியும் போன்ல வந்து பாட் ஐடியும் வந்து எடுத்துக்கிட்டு மேட்சுக்குள்ள வந்து போயிட்டேன். ப்ரோ இருங்க, எல்லாமே ஓகே, நீங்க வந்து பிசி வச்சிருக்கீங்க, நீங்க போயிருவீங்க. இப்ப நான் எப்பறா முடிக்கிறது வேணா அதை வந்து சொல்றேன் அப்படின்னா அட இருங்க ஏங்க முட்டா அடிச்சு போட வைக்கும் போலக்கு இருங்கங்க நான் சொல்றேங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது, 2 போனை வந்து எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லைனா உங்களோட நூப் ஐடி இருக்கும் இல்லையா அதோட ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு தம்பி நான் என்னோட மெயின் ஐடியில் வரேன் நீ என்னோட நூப் ஐடியை போட்டு அப்படியே கொஞ்சம் பிளே பண்ற ராசா நான் உனக்கு வந்து 1 ரூபா சாக்லேட் வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி எவனையாச்சும் பிடிச்சி கைகாலில் உளுந்துதான் அவனும் வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து பண்ணி எங்க அந்த 2 ஐடியுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம்ல நான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் குவாட் மேட்ச் வந்து போட்டு நம்ம போயிட்டு வந்து 10 மேட்ச் விளாட்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் போயிட்டு போயிட்டு வந்து எலிமினேட் ஆயிட்டேங்க. இந்த மாதிரி 10 மேட்சுமே போயிட்டு போயிட்டு வந்து எலிமினேட் ஆயிட்டேன். நான் சீக்கிரமா பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்கே வந்து முடிச்சிட்டேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் தான் வந்து போகணும் கிடையாது, நீங்க எது வேணாலும் வந்து போய்க்கலாம். லேனல் போகணும்னா லேனல் போகலாம், சிஎஸ் போகணும்னா சிஎஸ் போகலாம், நீங்க எங்க வேணாலும் வந்து போகலாம், நீங்க எங்க வேணாலும் போங்க. ஆனா உங்களோட பாட்டி கையில பிடிச்சி ஜோடியா ஜொங்கின்னு பறக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒரு 10 மேட்ச் விளாண்டாலே வந்து போதுங்க. உங்களோட மெயின் ஐடிக்கும் சரி உங்களோட நூப் ஐடிக்கும் சரி ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரிவார்ட்ஸும் வந்து கிடைச்சிடும். ரெண்டு கன்
கிரேட்டு, அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ராயல் வச்சு 6 மணி நேரத்துக்கான ஒரு ரூம் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பண்டலா, அந்த ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா பண்டல் கூட நான் வந்து போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அது பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் என்னடா பண்டல் எப்பா சார் ரைட்டு ஓசியில் கொடுக்குறாங்களா வாங்கி பாக்கில் போடு அங்கிருட்டு அப்படின்றமா நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஓசியில் கொடுக்குற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு பண்டலை நான் திட்டாமல் போகிறேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னா கிழிச்சு விட்டுருப்பேன். சரி ரைட்டு, இதை வந்து தெரிஞ்சுங்க என்னமோ பண்டல் கொடுக்குறாங்க அதை வாங்கி ஓரமாக வாங்க. இப்படி தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓசியில் கொடுக்குற ரிவார்டை வாங்கி பாக்கில் போட்டு போயிட்டே இருக்கணும். போகிற போகல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு போகணும். சரி ட்ராம் ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள இல்லாத அட்டுலியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாலியோ ஜிம்கான அந்த லாரி குளோவால் இருக்கு இல்லைங்க, அது பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏங்க எவ்வளோ பெரிய ஸ்கேம் எலே, அதுக்கான மிஷின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சரி குளோவால் போயிட்டு பர்மனெண்ட் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னமோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பேக் ரீசப்ளை மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஐட்டமே தெரியல, எவனுமே யூஸ் பண்ண மாட்டானுங்க, அதை வந்து கொடுக்குறாங்க. எலே என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பாக்ஸையும் இப்படி தாங்க வந்து பண்ணுறாங்க. அட பாவிகளா எங்களெல்லாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அட கர்ணாகர நாசமா போவ என்னங்க ஏங்க எனக்கு வருத்தம்ப்பா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, இந்த மதர்மல்லி மதர்மல்லி அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா பேப்பர் பண்டல் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க வந்துருக்கு. எல்லாம் என்னடா அதெல்லாம் என்னமோ போய் இவங்க எல்லாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டானுங்க, உங்களுக்கு யாரும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரி ட்ராம்ப்ல கிரிட்டு சார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள எலைட்பாஸ் ஆஃபர் எப்போ ப்ரோ வரும் அதை வந்து சொல்லுங்க ப்ரோ. எலைட்பாஸ் எல்லாம் இந்த தடவை வருமா வராதே அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேட்குறீங்களே வருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான் வந்து 27ஆம் தேதி 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலைட்பாஸ் ஆஃபர் வந்து இருக்கு. அதுவும் எப்போதும் போல தனித்தனியாக இப்போலாம் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. நான் ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எலைட்பாஸ் ஆஃபர் மட்டும்தான் வந்து வரப்போகுது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மிஷி ஷாப்லாம் வரதுக்கு கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த எலைட்பாஸ் வேற ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஆட நம்புங்க பிடிச்சி போடலாம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எலைட்பாஸே வந்து பிடிச்சி போடலாம். நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, ஒரு 99% பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. நல்லா இருக்கு. நம்ம சேனல்ல கமெண்ட் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் நெகட்டிவிட்டியே கிடையாது, எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக நான் சொல்ல வந்தேன் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். சரி ரைட்டு ப்ரோ, நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல என்னதான் ப்ரோ வரப்போது அதை வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ல கூட வைக்கிறேன், அதை நீங்க வந்து பாருங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த SBD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் ஸ்கின் இருக்கும் இல்லையா, இன்னும் பாருங்க அந்த ஒரு கன் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின் வந்து வரப்போது. அதோட பவர் கூட பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மேகசின் டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்து தாங்க டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், அதுக்கப்புறம் மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. அதை பார்க்கும்போது ஒயிலட் கலர்ல எல்லா எஃபெக்ட்லாம் வந்து சூப்பரா தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல 100% கன்ஃபார்மா வந்து வரப்போது அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணீங்களேன். ரைட்டு சார், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சுக்கலாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். ரைட்டு சொல்லுங்க பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன்னு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைன்னா பார்த்துங்கப்பா எப்பா எட்ஸாட்ல அது ஏங்க என்ன செலவேண்டி இருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.